மேஷ ராசியில் இருக்கிறவங்களுக்கு பாத சாரப்படி ராகு தரும் பலன்கள் என்னென்ன அப்படின்னு சொல்லிட்டு பார்க்கலாம். புதன் சாரத்தில் ராகு சஞ்சரிக்கும் பொழுது, அதாவது 27/7/2017 3/4/2018 வரைக்கும் சகோதர ஒற்றுமை பலப்படும். உடன் பிறந்தவங்களோட இல்லங்களில் நடைபெறுற சுபகாரிய நிகழ்வுகளை முன்னின்று நடத்துவீங்க. தைரியமும் தன்னம்பிக்கையும் கூடும். திறமை பழிச்சிடும் நேரமாக இருக்கும். குறுகிய தூர பயணங்கள் கைகூடும். பணியாளர்களை மாற்றுறதுல மும்முரம் காட்டுவீங்க. வழக்குகள் சாதகமாக முடியும். எதிரிகள் விலகுவாங்க. மாற்று மருத்துவத்தால் உடல் நலத்தை சீராக்கிக்க முன்வருவீங்க. சனி சாரத்தில் ராகு சஞ்சரிக்கும் பொழுது, அதாவது 4/4/2018 November/11/2018 வரைக்கும் தொழில் முன்னேற்றம் ஏற்படும். போட்டி கடை வச்சவங்க விலகுவாங்க. ஆற்றல் மிக்கவங்களோட ஒத்துழைப்பு கிடைக்கும். அலுவலக பணிகள் துரிதமாக நடைபெறும். வங்கி சலுகைகள் எதிர்பார்த்து காத்திருப்பவங்களுக்கு அது வந்து சேரும். அரசு வேலையில் நன்மைகள் கிடைக்கும். அதிகாரத்துவ யோகம் உண்டு. வெளிநாட்டிலிருந்து அனுகூல தகவல் கிடைக்கும். குரு சாரத்தில் ராகு சஞ்சரிக்கும் பொழுது, அதாவது December 12/2018 February 12/2019 வரைக்கும் பூர்வீக சொத்து தகராறுகள் ஆகலும். புண்ணிய காரியங்களுக்கு எண்ணியபடியே சின்ன தொகையை கொடுத்து சந்தோஷப்படுவீங்க. செல்வாக்கு உயரும். விவாகம் போன்ற சுப காரியங்கள் இல்லத்தில் நடைபெறும். விலகி சென்ற சொந்தங்கள் விரும்பி வந்து சேர்வாங்க. வெளிநாட்டு முயற்சியில் இருந்த தடைகள் ஆகலும். தியாக மனப்பான்மை உருவாகும். ஆலய வழிபாட்டில் அதிக கவனம் செலுத்த வேண்டிய நேரமாக இந்த காலம் உங்களுக்கு இருக்கும். மேலும் தகவல்களுக்கு சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.